Well, it's a weird intro. It's time for us. Hello, folks. Welcome to Chatpoint. Naan ungal Shiva with me. Hemant here. ரொம்ப நாள் இல்லை, மாதம் இல்லை, ஆல்மோஸ்ட் 1 இயர்க்கு அப்புறம் திரும்ப வந்திருக்கோம். எஸ் வி ஆர் பேக். நாங்கள் வீடியோ போடாத டைம்ஸில் கிரிக்கெட்டில் நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு, இன்னொரு பக்கம் நடக்கவும் போகுது. செப்டம்பரில் ஏஷியா கப், அக்டோபரில் வேர்ல்ட் கப்னு மெனின் ப்ளூக்கு ஒரு பிக் மிஷன் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கான வீடியோவில் இந்தியாவோட அப்கமிங் ஏஷியா கப் அண்ட் வேர்ல்ட் கப்போட ஸ்குவாட் ப்ரிடிக்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். வேர்ல்ட் கப்பும் சரி, ஏஷியா கப்பும் சரி, ஃபேன்ஸ்க்கு மத்தியில் ஒரு பெரிய ஹைப் கிரியேட் ஆயிருக்கு. ஒரு பக்கம் ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, பங்களாதேஷ் டீம்லாம் அவங்களோட வேர்ல்ட் கப் ப்ரொவிஷ்னல் டீமையும் ஸ்குவாடையே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுலேயும் இங்கிலாந்து அவங்களோட ஃபார்மர் ஓடிஐ பிளேயர் பென் ஸ்டோக்ஸை தன்னோட ரிட்டையர்மெண்ட்டை வாபஸ் வாங்கிட்டு திரும்ப கண்ட்ரிக்காக பிளே பண்ணுறதுக்கே வர வச்சுட்டாங்க. இதே மாதிரி மொயின் அலியும் ஆஷஸ்க்காக ரிட்டையர்மெண்ட்டை விட்டுட்டு வர வச்சாங்க, திரும்ப அவர் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு போகிற மாதிரியும் பண்ணிட்டாங்க. சவுக்கு சங்கர் விடுதலை, ஆனால் மீண்டும் கைது. அது மாதிரி ரிட்டையர் ஆன பிளேயர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து ஆட வச்சு மறுபடியும் ரிட்டையர்மெண்ட் கொடுத்து அனுப்புறாங்க. ஓகே, நம்ம கண்டென்ட் வருவோம். இப்படி சில டீம் வேர்ல்ட் கப்கே ப்ரொவிஷனல் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம இந்தியாவை பொறுத்தவரை இன்னும் அவங்களோட ஏசியா கப் ஸ்குவாடை கூட ரிலீஸ் பண்ணல. இந்தியா ஸ்குவாட் ரிலீஸ் பண்றாங்களோ இல்லையோ, நம்மள மாதிரி யூடியூப் சேனல் இந்தியாக்காக ஏகப்பட்ட ஸ்குவாடை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அந்த கண்டென்ட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நாங்களும் இந்தியாவுக்கு ஒரு ஸ்குவாடை ப்ரிடிக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதை நாங்க உங்களுக்கு சொல்ல போறோம். ஃபேன்ஸால செல்லமா ஹிட்டு நான் அழைக்கப்படுற ரோஹித் சர்மா, விராட் கோலி, சுப்மன் கில், முகமது சிராஜ் அண்ட் ஷமி, இவங்கெல்லாம் கண்டிப்பா ஏசியா கப் அண்ட் வேர்ல்ட் கப்ல இருக்க போறாங்க. பட் இவங்களை தாண்டி யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்றது தான் நமக்கு மட்டும் இல்ல பிசிசிஐக்கே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. எஸ், அஃப்கோர்ஸ் நிறைய கேள்விகள் இருக்கு. இருந்தாலும் பிசிசிஐ லாஸ்டா நடந்த சில ஓடிஎஸ்ல பேக் பண்ண நேம்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இஷான் கிஷன், சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, அக்சர் பட்டேல், ஜடேஜா, குல்தீப் யாதவ், ஷர்துல் தாகூர், ஐ திங்க் திஸ் கைஸ் வில் மேக் இன் டு தி ஸ்குவாட். கடைசியா தான் வந்தாரு விநாயக் மகாதேவ் அப்படின்ற மாதிரி கடைசியா. இதுதான் கொஞ்சம் த்ரில்லிங்கான போர்ஷன். இப்ப வர இந்தியன் டீம் ஸ்குவாட் ரிலீஸ் பண்ணாததுக்கு காரணமே அவங்க இன்ஜூர்டு பிளேயர்ஸோட ரெக்கவரிக்காக வெயிட் பண்றது தான். ரீசெண்டா அவங்க சில பிளேயர்ஸோட ரெக்கவரி ஸ்டேஜை பத்தி சொன்னாங்க. அதுல இந்தியாவோட ஸ்டார் பவுலர் பும்ரா அண்ட் பிரசித் கிருஷ்ணாவும் இன்ஜுரியில இருந்து ரெக்கவர் ஆகி அயர்லாண்டுக்கு அகேன்ஸ்டா ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. சும்மா சொல்லக்கூடாது, எல்லாரும் எப்படிதான் போட போறாரு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த பும்ரா வந்து போட்ட மொத ஓவர்லயே 2 விக்கெட் எடுத்து டபுள் தமாக்காவா என்ட்ரியை கொடுத்துருக்காரு. பிரசித் கிருஷ்ணாவும் ஒரு விக்கெட்டை எடுத்து எப்படியோ மேட்சை ஜெயிச்சுட்டாங்க. இன்னொரு பக்கம் கேஎல் ராகுல் அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் அவங்க ரெக்கவரியோட லாஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறதாகவும் நியூஸஸ் வந்துட்டு இருக்கு. இதுல பும்ரா, கேஎல் ராகுல் அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் எங்களோட ஸ்குவாட்ல இருப்பாங்க. ஓவராலா பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா, சுப்மன் கில், விராட் கோலி, இஷான் கிஷன், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், கேஎல் ராகுல் ஆர் ஸ்ரேயஸ் ஐயர், ஜடேஜா, அக்சர் பட்டேல், ஹர்திக் பாண்டியா, குல்தீப் யாதவ், முகமது சிராஜ், பும்ரா, முகமது ஷமி, ஷர்துல் தாக்கூர், இதுதான் மெயின் ப்ளூ இந்தியாவுக்கு நாங்க ப்ரெடிக்ட் பண்ண ஸ்குவாட். இதுல இருக்க சில கன்சர்ன்ஸ் என்னன்னா, தி நம்பர் 4, ஐயோ மீண்டும் மீண்டுமா திரும்ப திரும்ப அதையே செய்ய சொல்றீங்களே அப்படின்ற மாதிரி, இப்பன்னு இல்லை 2015ல இருந்து இப்ப வரைக்கும் நமக்கு கான்ஸ்டன்டா இருக்கிற ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் நம்பர் 4 பேட்ஸ்மேன். 2019 வேர்ல்ட் கப்க்கும் சேம் ப்ராப்ளமோட உள்ள போனோம். அஃப்கோர்ஸ் செமிஸ் வரைக்கும் போனோம், பட் செமிஸ்ல ஒரு நல்ல நம்பர் 4 பேட்ஸ்மேன் இருந்தது. அஃப்கோர்ஸ் வி ஷுட் மேக் இட் இன்டு ஃபைனல்ஸ், ஆனா அது முடியாம போயிடுச்சு. அதுக்கப்புறமும் எந்த ஒரு சேஞ்சும் இல்லாம இப்ப வரைக்கும் நம்ம நம்பர் 4க்கு தேடிட்டே இருக்கோம். இப்போதைக்கு மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்பர் 4க்கு ப்ரிஃபர் பண்ணிட்டு இருக்க பேட்ஸ்மேன் யாருன்னா சூரியகுமார் யாதவ். ஆனா அவர்கிட்ட இருந்து எதிர்பார்த்த அளவுக்கு எந்த பெர்ஃபார்மன்ஸும் வரல. ரோஹித் சர்மாவே ஓப்பனா சொல்லிட்டாரு, ஈவன் சூரியகுமார் யாதவுமே ஸ்ட்ரெயிட்டா சொல்லிட்டாரு, என் கிட்ட இருந்து மேனேஜ்மெண்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது இதுதான், ஆனா என்னால இப்போதைக்கு அதை நான் பண்ண முடியல, கூடிய சீக்கிரம் நான் அதை ஃபுல்ஃபில் பண்ணுவேன் அப்படின்றத அவருமே ரியலைஸ் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் அவர் ஒரு எக்ஸ் ஃபேக்டர் பிளேயர், அவர் கண்டிப்பா டீம்ல இருந்தா அது டீமுக்கும் பெனிஃபிட் அவருக்கும் பெனிஃபிட். என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, அவரை 4ல ஆட வைக்காம 5ல ஆட வைக்கலாம். பிகாஸ் அவரோட T20 பேட்டிங் ஸ்டைலுக்கு அந்த பொசிஷன் ரொம்பவே பக்காவா இருக்கும். லாஸ்டா ஒரு 15-20 ஓவர்ஸ் மட்டும் வந்தாருன்னா அவரோட T20 ஸ்டைல்லே அவர் ஆடலாம், அவருக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கும்.
நம்பர் ஃபோரை பொறுத்தவரை நான் திலக் வர்மாவை தான் எடுப்பேன். அவர் நிறைய ஓடிஐஸ் இந்தியாக்காக ரெப்ரசன்ட் பண்ணி ஆடலைனாலுமே அவர் ஃபியூ மேட்சஸ் இப்போ வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகேன்ஸ்டாக ஆடினதுல அவரோட டி ட்வெண்ட்டி பர்ஃபார்மன்ஸ்லேயே ஒரு நல்ல மெச்சூரிட்டி தெரிஞ்சுது. அவரோட பேட்டிங்கை பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிருக்கும் அண்டர் ப்ரெஷரில் ஆடின இன்னிங்ஸ் அவ்வளோ மெச்சூரிட்டியாக ஆடிருந்தார். அதுவும் இல்லாமல் அவர் ஒரு லெஃப்ட் ஹேண்டர், 2011 சுரேஷ் ரெய்னா யுவராஜ் சிங் மாதிரி பிளேயர்ஸ் கொடுத்த ஒரு இம்பாக்டை திலக் வர்மாவாலேயும் கொடுக்க முடியும் அப்படின்றத நாங்கள் நம்புகிறோம். ஸோ அவரை எங்களோட ஸ்குவாட்ல நாங்கள் எடுத்திருக்கோம். பார்க்கலாம் திலக் வர்மாவை சர்ப்ரைஸாக இந்தியா ஆட வைப்பாங்களா இல்லையான்னு. பட் கண்டிப்பாக அவர் ஸ்குவாட்ல இருந்தால் அதை ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அவர் ஆடுறாரோ இல்லையோ ஆனால் ஸ்குவாட்ல இருந்தால் அது டீமுக்கு ஒரு சூப்பர் குட் பேக்கப்பாக இருக்கும். அண்ட் ஒன் மோர் கன்சர்ன், குல்தீப் ஆர் சகல் அப்படின்றது தான் ஒரு பெரிய கன்சர்னாக இருக்க போகுது. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கண்டிப்பாக குல்தீப் யாதவ் கிட்ட தான் போவோம். ஏன்னா ரீசன்ட் டைம்ஸில் குல்தீப் யாதவ் சகல் இவங்க ரெண்டு பேரை கம்பேர் பண்ணும்போது ஓடிஐஸில் குல்தீப் யாதவுடைய ரெக்கார்ட் ரொம்பவே நல்லா இருந்திருக்கு. ஏன்னா சகல் கிட்ட அந்த அளவுக்கு ஓடிஐயில் ஒரு எக்கனாமி ரேட்டுன்றது அவ்வளோ நல்லா இல்லை, குல்தீப் யாதவ் கிட்ட ரொம்பவே நல்லா இருந்திருக்கு. விக்கெட் டேக்கிங் எபிலிட்டியும் ரொம்ப நல்லா இருந்திருக்கு. ஸோ நாங்கள் குல்தீப் யாதவை தான் ப்ரிஃபர் பண்ணுவோம் எங்களோட ஸ்குவாட்ல. அண்ட் லாஸ்ட் கன்சர்ன் கேஎல் ராகுலா ஸ்ரேஸ் ஐயரான்றது தான். ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் தான் எடுப்பாங்க பிசிசிஐ. எய்தர் இட் இஸ் ராகுல் ஆர் ஸ்ரேஸ் ஐயர், அது யாருன்றது அவங்களோட ரெக்கவரி தான் முடிவு பண்ணும். அண்ட் இது கூடவே அவுட் ஆஃப் த பாக்ஸா சஞ்சு சாம்சன் நம்ம சேட்டா அண்ணன் கதவை தட்டிட்டே இருக்காரு, எனக்கும் ஒரு சான்ஸ் கொடுங்க கொடுங்க அப்படின்னு. ஈவன் கொடுத்த சான்ஸ் எல்லாம் அவர் கொஞ்சம் சொதப்பி இருந்தாரு, சில மேட்சஸ் நல்லாவும் ஆட செஞ்சிருந்தாரு. ஸ்டில் யாரை எடுப்பாங்க அப்படிங்கிற டிசிஷன் கோஸ் டு த பிசிசிஐ ஓன்லி. லாட் ஆஃப் கன்சர்ன்ஸ் இந்தியன் டீம்ல இருக்குது, கரெக்ட் தான். இருந்தாலும் இன்ஜுரியில இருக்க பிளேயர்ஸ் எல்லாருமே ரிட்டர்ன் ஆவாங்க, அண்ட் எந்த பிளேயர்ஸ்க்கும் வேர்ல்ட் கப்க்கு முன்னாடி இன்ஜுரி வராது அப்படின்றத நம்புவோம். கண்டிப்பா இந்தியா வேர்ல்ட் கப் ஜெயிக்கும் அப்படின்றத நம்புவோம், சப்போர்ட் பண்ணுவோம். ஓகே கைஸ், எண்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்துட்டோம். இதே மாதிரி ஏசியா கப் அண்ட் வேர்ல்ட் கப்க்கு இந்தியாவோட மேட்சஸ்க்கும் எங்க கிட்ட இருந்து வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். இதோட அடுத்த வீடியோல உங்களை மீட் பண்றோம். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து டாடா பாபாய் சொல்லிக்கிறது நான் உங்கள் சிவா, அண்ட் வித் மீ ஹேமந்த். நன்றி, வணக்கம், ஸ்டே கனெக்டட் வித் அஸ். இப்ப அவன் ரெக்கார்ட் ஆகல.